Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Senco Gold Limited IPO July 4th அன்னைக்கு ஓபன் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓ பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேம்லேயே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு கம்பெனி தான் இப்போ ஐபிஓ வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. நம்ம இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோல்ட் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஷோரூம்லேயும் சேல் பண்ணுறாங்க, ஆம்னி சேனல் நெட்ஒர்க் ஆன்லைன்லேயும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. மொத்தம் 136 ஷோரூம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் 75 கம்பெனி இவர்களே ஓனாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. 61 பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைசி ஷோரூம் வச்சுருக்காங்க. ஸோ இவர்கள் பார்த்திங்கன்னா சென்கோ கோல்டன் டைமண்ட் அப்படின்ற ட்ரேடு நேமில் ஜுவல்லரிஸ் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம், சில்வர், அது மட்டும் இல்லாமல் சில்வர் யூட்டன்சில்ஸ், மெட்டல்ஸ், ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் இது எல்லாமே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில்வர் அண்ட் கோல்டு காயின் இது மாதிரி எல்லாமே வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வர்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் இஷ்யூ 270 கோடி. ஸோ அதில் 196 கோடியை வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ப்ராஃபிட்டும் பார்த்தோன்னா ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. பட் கடன் தான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க. மார்ச் 2023 படி 1177 கோடி கடன் இருக்குது. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்திங்கன்னா 1.25 வருது. ஸோ கடன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க. நெட் அசட் வேல்யூ 136.83 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க் 18.96% இருக்குது. ஸோ மற்ற எல்லாமே ஓகே தான், கடன் தான் கொஞ்சம் ஹையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு லிஸ்டட் பிஎஸ்ஆர் ஆர்ஹெச்பியில் பார்த்திங்கன்னா ரெண்டு கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸும் டைட்டனும். ஸோ டைட்டன் வந்து ரொம்ப பெரிய கம்பெனி, கண்டிப்பாக வந்து டைட்டனோட இந்த சென்கோ கோல்டை வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஆல்சோ கல்யாண் ஜுவல்லர்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 கோடி டோட்டல் இன்கம்மு. பட் சென்கோ கோல்டு பார்த்தீங்கன்னா 4,000 கோடி தான் டோட்டல் இன்கம். ஸோ இந்த ரெண்டு கம்பெனியுமே ரொம்ப பெரிய கம்பெனி, சென்கோ கோல்டு வந்து ரொம்ப சின்ன கம்பெனி தான். ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் வைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸை விட அதிகமாக தான் ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் இருக்குது சென்கோ கோல்டுக்கு. பிஇ அப்படின்னு பார்த்தோன்னா டைட்டன் பார்த்தீங்கன்னா 81 பிஇ மல்டிப்பிளில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 29.29 பிஇ மல்டிப்பிளில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் இப்போ ஐபிஓ வர்ற சென்கோ கோல்டு பார்த்தோன்னா ஐபிஓ ப்ரைஸ் 317 ரூபா, 22 ரூபா 93 பைசா ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு வச்சோன்னா கிட்டத்தட்ட 14 வச்சுக்கலாம். 14 பிஇ மல்டிப்பிளில் தான் ஐபிஓ வர்றாங்க. ஸோ சீப்பான வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க. ஸோ அதனால் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் ஹை தான் இந்த சென்கோ கோல்டு. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஜூலை 4th வந்து ஓப்பன் ஆகுது, ஜூலை 6th வந்து க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், ஐபிஓ அப்பர் பிரைஸ்மெண்ட் 317 ரூபாய். ஒரு லாட் அப்படிங்கிறது 47 ஷேர்ஸ். இஷ்யூ சைஸ், டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 405 கோடி. ஸோ அதில் ஆஃபர் ஃபார் சேல் 135 கோடி, ஃப்ரெஷ் இஷ்யூ 270 கோடி. ஸோ ஐபிஓ டீட்டெயில்ஸில் இப்போ 35% பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ரிசர்வேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அலாட்மெண்ட் வருது ஜூலை 11th, அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது ஜூலை 12th, ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது ஜூலை 13th, லிஸ்ட் ஆக போகிறது ஜூலை 14th. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,899 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 3rd July அன்னைக்கு 55 ரூபாய் அப்படின்ற ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 17% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தோன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ் நம்ம டெலகிராம் சேனலில் தான் நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஐபிஓ வர்றதுக்கும் பிஃபோராக 76.92, ஐபிஓ வந்ததுக்கப்புறம் 68.48% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக தான் இருக்குது, டெப்ட்டு தான் கொஞ்சம் ஹையாக இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கோல்டு, சில்வர், டைமண்ட் ஜுவல்லரி செல்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸும் இருக்காங்க, ப்ரைவேட் பிளேயர்ஸும் இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சீப் வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க. ஸோ ஆஃப்டர் ஐபிஓ வந்ததுக்கப்புறம் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஹை. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அப்ளை பண்ணுற டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அண்ட் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் டிமாண்டும் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது, செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனும் நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 & 0 தோட லிங்க் இருக்கும், அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.